G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் பங்கேற்றுள்ள இரண்டாவது கூட்டம் இன்று பெங்களூருவில் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பங்கேற்று தொடக்க உரையாற்றினார். சர்வதேச சமூகம் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் விதத்தில் இந்த G20 நாடுகளின் கருத்தாக்கம் அமைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த காலம் போருக்கான காலகட்டம் அல்ல, பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியிலான உரையாடல்கள் வாயிலாக தீர்வுகளை எட்ட வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்தை அமைச்சர் அனுராக் சுட்டிக்காட்டினார். The lingering effects of the COVID-19 pandemic, food and energy insecurity, broad-based inflation, heightened debt vulnerabilities, worsening climate change and geopolitical tensions. The impact of all these crises can set back progress on the world's key development priorities. The G20 can make significant contribution to find pragmatic global solution through thorough focused dialogue. யுக்ரைன் போர் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாகும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கூட்டத்தில் G20 நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்களும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்களும் பங்கேற்றுள்ளனா்.